Hello everyone, this is David from Tamarabad Engineering College. Na CS department la assistant professor ah irukren. Computer hardware troubleshooting pandrathu eppadi, adhaavadhu computer hardware la paladhu neekum nama elumaiya veetla seiyakoodiya kaaryangal mattum senji paakradhu eppadi abdingiradha indha video la nama paakaporum. Modhal nama computer hardware eppadi paladhu neekum pandrathu therinjikkaradhukku modhal namakku computer hardware na enna abdingiradhu theriyum. ஒரு கம்ப்யூட்டரில் உங்கள் கையால் தொட்டு பார்த்து உணரக்கூடிய எல்லாமே ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் கம்ப்யூட்டரை ஒரு சிஸ்டம் ஃபேனாக இருக்கலாம், ஃப்ளாப்பியாக இருக்கலாம், ஹீட் சிங்காக இருக்கலாம், ஹார்ட் டிரைவாக இருக்கலாம், ஆப்டிக்கல் டிரைவாக இருக்கலாம், ரேம் மாடியூல்ஸாக இருக்கலாம், ப்ராசஸர்ஸாக இருக்கலாம், மதர் போர்டாக இருக்கலாம், பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் சிபியூ கேஸுக்குள்ள எல்லா ஒயர் பார்ட்ஸாக கூட இருக்கலாம். எதை உங்கள் கரங்களால் தொடும்போது உங்களால் உணர முடியுதோ அது எல்லாமே கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், ஃபிசிக்கல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட், இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் எதுவும் ப்ராப்ளம் இருந்து அதால் நம்ம சிஸ்டம் ஒர்க் ஆகலைன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா, நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள சிஸ்டத்தை ஆன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இந்த பவர் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ட்ரை பண்ணும்போது என்னது அப்படின்னா சிஸ்டம் இஸ் நாட் ஒர்க்கிங். ரைட், இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எங்கே ப்ராப்ளம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பவர் சப்ளை. நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ கரண்ட் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். கேபிளை கரெக்டாக நீங்கள் உள்ளே ப்ளக்இன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சுவிட்ச் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இதே மாதிரி சிபியூக்கு பின்னாடி ஒரு ஒயர் இருக்கும், அது ஒழுங்காக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் சிபியூ அசைகிறதாலையோ இல்லை நீங்கள் அந்த இடத்துல காலை வச்சுருக்கதாலேயோ அந்த ஒயர் வந்து லூஸ் கனெக்ஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் பாருங்கள், சில சிபியூவில் இந்த இடத்துல ஒரு பவர் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் ஆனில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா, தென் நீங்கள் நெக்ஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே சிபியூக்குள்ளே பவர் வருது அப்படிங்கிறத எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலாக ரெண்டு ப்ரொசீஜரை வெரிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய சிபியூ இருக்குல்ல அந்த சிபியூவில் நீங்கள் அந்த சிபியூவில் நிறைய வென்டிலேஷனுக்குள்ள சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபேன் மாட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஹோல்ஸில் அல்லது அந்த வென்டிலேஷன் பார்ட்ஸில் உங்களுக்கு எதுவும் ஏர் ஃப்ளோ இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். ரைட், இந்த ப்ளூ கலரில் காமிச்சதில் வந்து ஏர் இன்னு, இந்த ஆரஞ்சு கம் ரெட்டில் காமிச்சது வந்து ஏர் அவுட். ரைட், அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இந்த இடத்துல தான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுல யூஸ்வலாக சிபியூவோட சைடில் டாப்பில் பிஹைண்ட் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஃபேன் வச்சுருப்பாங்க. ரைட், இந்த இடங்கள்ல இருந்து காற்று வெளியே வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரைட், அப்படி ஒரு உள்ள காற்று வெளியே வருது அப்படின்னா உங்களுக்கு சிபியூக்கு பவர் வந்து சிபியூ ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய கீபோர்டில் ஏதாவது இடத்துல இந்த மாதிரி மூணு லைட் வந்துருக்கும். ரைட், இது இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல உங்கள் கீபோர்டோட மேனுஃபேக்சரிங் மெத்தடாலஜியை பொறுத்து ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணும் மாடலை பொறுத்து இருக்கும். அதில் அந்த லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகுதா அல்லது ஆனில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுவும் ஆனில் இருந்துச்சு பிளிங்க் ஆச்சு அப்படின்னா சிபியூக்குள்ளே பவர் வருது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சிபியூக்குள்ளே பவர் வந்துட்டு பட் ஸ்டில் உங்களோட சிஸ்டம் ஆன் ஆகலை அப்படின்னா அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மானிட்டர். ரைட், இந்த மானிட்டரில் எல்லாம் ஒழுங்காக இருக்குதா, பவர் வருதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணணும். குறிப்பாக மானிட்டர் வந்து ரெண்டு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணணும். முதல்ல வந்து என்ன அப்படின்னா பவர் கார்டு கரெக்டாக மாட்டிருக்கீங்களா, விஜி கேபிள் கரெக்டாக மாட்டிருக்கீங்களா. இப்போ நீங்கள் இந்த ஓரத்தில் பார்க்கலாம், ஒரு மானிட்டரில் இந்த ஓரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் கார்டை ப்ளக்இன் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க, அதில் பவர் கார்டு ஒழுங்காக ப்ளக்இன் ஆயிருக்கா. கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருக்கணுங்கிறது இல்லை, இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். சரியா, அது மாடலை பொறுத்து மாறும். அது கரெக்டாக ப்ளக்இன் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து விஜிஏ போர்ட்டுன்னு சொல்லி ஒரு போர்ட்டு, இது மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். இந்த போர்ட்டில் ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் நீங்கள் மாடர்ன் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்கும், யூஸ்வல் நம்ம விஜிஏ போர்ட்டில் தான் இருக்கும். இந்த விஜிஏ போர்ட்டில் கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள், இந்த கேபிள் கனெக்ட் ஆயிருக்கா, அது கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த விஜிஏ போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் ஆயிருக்க அதே கேபிள் சிபியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இடம், இந்த இடம் ஒன்று அல்லது இந்த இடம், இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது இடத்துல வந்து இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிக்காக கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த டாப்பில் இருக்க இந்த இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய விஜிஏ கேபிள் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உள்ள கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் ஆகிற மாதிரி, உள்ள கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் மாற்றி போட்டால் கூட அது ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இந்த இதில் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னாகும், ஒர்க் ஆகும். ஸோ யூ கேன் வெரிஃபை தட் அந்த இடத்துல கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு இடத்துலையும் கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்டில் உங்களோட மானிட்டரில் வந்து நீங்கள் டிஸ்பிளேல எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு சீ இஸ் ரைட், அவங்களுடைய மானிட்டரில் பவர் இருக்கும். சரியா, இந்த பவரை நோட்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எல்இடி பல்ப் மாதிரி ஒன்று சிறுசாக ரொம்ப, சரியா, ரொம்ப சிறுசாக ஒன்று இருக்கும். அது சின்ன மானிட்டர் கீழே இருக்கும் அல்லது மானிட்டருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதில் இந்த மூணு கலரில் மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னா லைட் வந்து பிளிங்க் ஆகும் அல்லது வந்து லைட் வந்து க்ளோ ஆகும். அந்த கலரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த மானிட்டருக்கு இன்னும் ஆன் பண்ணலை நீங்கள், அதாவது பவர் வருது. நீங்கள் எப்படி டிவியை வந்து ரிமோட்டில் ஆன் பண்ணாமல் வச்சுருப்பீங்களோ அது மாதிரி இந்த மானிட்டர் வந்து நீங்கள் ஆன் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க.
இந்த மானிட்டரில் சின்ன பவர் பட்டன் இருக்கும், ரைட். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்களாலே ஆன் ஆயிரும். இது வந்து ரெட் கலர் இருந்துச்சு அப்படின்னா. ப்ளூ கலர் இருந்துச்சு அப்படின்னா மானிட்டர் ஆன் ஆகிட்டு சிபியூலேருந்து மானிட்டருக்கு சிக்னல் லைன் வந்து வருது, பட் சிக்னலில் தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரல அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் வந்துச்சு அப்படின்னா மானிட்டர் ஆன் ஆகிட்டு ஆனால் சிபியூல வந்து சிக்னல் வரல அப்படிங்கிற டிசிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மூணு கலருக்கும் இதுதான் மீனிங். ஓகே, நம்ம இப்போ பேசிக்ஸான ட்ரபிள் ஷூட்டிங்ஸ் வந்து பார்த்தோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.